அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம் சிட்ஸின் திருக்குறள் முழக்கம். இது திருக்குறளால் மாணவர்களை நெறிப்படுத்தும் பயணம். ஒன்று கோ சு சிம்ஹாஞ்சனா, பிஎஸ் சீனியர் மேல்நிலை பள்ளி, மயிலாப்பூர், சென்னை. அச்சமுடையாருக்கு அறன் இல்லை. இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும், இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதினும், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதினும், பச்சையூனி எய்ந்த பேர் படைகள் வந்த போதினும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் வணக்கம். அச்சம் உடையார்க்கு அறன் இல்லை. வள்ளுவன் பொச்சாவாமை என்னும் அதிகாரத்தில் இக்குறளை வைத்தான். பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு இல்லை என்பதனை ஈற்றடியாக வைத்து அச்சம் உடையார்க்கு அறன் இல்லை என்பதனை முதல் அடியாக ஏன் வைத்தான்? பொச்சாப்பு அதாவது மறதி. மறதிக்கும் அச்சத்திற்கும் என்ன தொடர்பு? மூப்பினால் மறதி வரும், அது இரக்கத்திற்குரியது, மனிதர்க்கு விதிக்கப்பட்ட சாபம், நினைவுகளின் பகைவன். ஆனால் வள்ளுவன் குறிக்கும் மறதி வேறு. இது இளமையில் வருவது, இன்பக் கழிப்பினால் ஏற்படும் மனநிலை, ஒரு வகை மயக்கம், செய்ய வேண்டுவனவற்றை நினையாது இருத்தல், அதனை அறிந்திருந்தும் செய்யாமல் புறக்கணித்தல். சோர்வு என்பது ஆற்றல் இழப்பினால் உண்டாகும் தளர்ச்சி. உடல் சோர்வும் உள்ளச்சோர்வும் வலிமை குறைவின் அடையாளம். ஆனால் வள்ளுவன் குறிக்கும் சோர்வு ஆற்றல் மிகுதியினால் உண்டாவது. இது செய்தற்குரிய கடமைகளை செய்யாமல் நழுவவிடும் அலட்சிய போக்கு. பொச்சாப்பு என்னும் சொல் இப்பொருள் அனைத்தையும் ஒரு சேர காட்டுகிறது. பொச்சாவாமை என்பதற்கு உருவும் திருவும் ஆற்றலும் முதலியவற்றான் மகிழ்ந்து தற்காத்தலினும் பகை அழித்தல் முதலிய காரியங்களினும் சோர்தலை செய்யாமை என்பது பரிமேலழகர் உரை. எல்லையற்ற அழகு, செல்வம், வலிமை, உடற்கட்டு, கல்வி முதலியனவும் போதைப் பொருட்களே. இவற்றோடு நாடு, அரண் ஆகியவை பிறரை துச்சமாக எண்ணி புறக்கணிப்பதற்கு காரணமாக அமைகின்றன. இவர்கள் பிறரால் நம்மை என்ன செய்து விட முடியும் என்று புறக்கணித்து சோர்ந்து கிடப்பர். இச்சோர்வு துன்பங்கள் வளர்வதற்கு வழிவகுக்கும். இது புகழ்கொல்லி, மரணத்தின் முன்னோட்டம். ஒருவன் வலிமையினால் மயங்கும் பொழுது இகழ்ச்சியினால் கெட்டவர்களை எண்ணி பார்த்தல் அழியாமைக்கு வழி. ஒருவன் தன் நிலை உயரும் பொழுது இவற்றை மறவாது இருத்தல் தற்காப்பு. ஆக மறவாமை உயர்வை தக்க வைத்துக் கொள்ள தக்க வழி. தன்னம்பிக்கை எல்லை கடக்கும் பொழுது அது அலட்சியத்திற்கு வழிவகுக்கிறது. அலட்சியம் மயக்கத்தை தருகிறது, மயக்கம் சோர்வை தருகிறது, சோர்வு அச்சத்தை தருகிறது. அச்சம் ஒருவனிடம் உள்ள எல்லா பலங்களையும் திறன்களையும் பயனற்றதாக்கி விடுகிறது. இதுவே அச்சத்திற்கும் மறதிக்கும் உடைய தொடர்பு. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். எனவேதான் அச்சமுடையார்க்கு அறன் இல்லை என்பதனை பொச்சாவாமை அதிகாரத்தில் வைத்தான் வள்ளுவன். பொய்யாமொழி என்றைக்கும் பொய்க்காது. அறம் செய்ய விரும்பு என்றால் ஔவை, அச்சம் தவிர என்றான் பாரதி. ஔவையை போற்றியவன் பாரதி. பின்பு புதிய ஆத்திச்சூடியேன், அறம் செய்ய விரும்புவோர் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் என்று உணர்த்தினான் பாரதி. துன்பமும் நோயும் மெய்யடியார்க்கு அன்றோ, எது அறம்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன். அவ்வரத்தினால் வருவதே இன்பம், அவ்வரத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, செயற்பாலது ஓரும் அறன். எனவேதான் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் சான்றோர். இவ்வரத்தினை கொள்கையாக பற்றி வாழ வேண்டுமெனில் துணிவு வேண்டும். அத்துணிவுடையவன் பணிவுடையவன் ஆவான், பணிவுடையவன் அன்புடையவன் ஆவான். அன்புடையவன் அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் அதுவே துணை என உறுதி கொள்வான். அவன் அச்சமின்றி வாழ்வான். அச்சமற்றவனோ அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என நிமிர்ந்து நிற்பான். இல்லை இல்லை, நிமிர்ந்து நிற்பர். அச்சமுடையவனோ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் நான்கிற்கும் அடிமைப்பட்டு கிடப்பர். அச்சமும் பேடிமையும் மடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டார், ஊக்கமும் உள்வலியும் உண்மையில் பற்றுமிலா மாக்கள், மானம் சிறிதென்றெண்ணி வாழ்வு பெரிதென்றெண்ணும் மீனர்கள். இவர்களுக்கு வாழும் தகுதியும் இல்லை, இவ்வுலகில் இருக்கும் நிலைமையும் இல்லை என உறுதிபட பேசுகிறான் பாரதி. நீதியும் தர்மமும் வெற்றியும் அறத்தினால் விளைவன. அவ்வரத்தினை காப்பது துணிவு, அச்சமின்மை. தேராமன்னா என விழித்த துணிச்சல் கண்ணகிக்கு வந்தது கணவனை இழந்த வருத்தத்தால் அன்று. வெறும் இழப்பினால் வருவது துக்கமும் ஆத்திரமும். ஆனால் நீதி தவற்றினால் இழப்பு நேரும் பொழுது அதனை எதிர்த்து நிற்பது அறச்சீற்றம். கண்ணகி பேசியது அறமேடையில் நின்று. அந்த அறவுரை மறவுரை ஆயிற்று. அறம் அறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் என நிமிர்ந்து நின்றாள் கண்ணகி. அவள் சொற்களின் திறம் அறிந்தான் பாண்டியன். எனவேதான்
நான் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் என நீதி பேசும் துணிவு பெற்றான். செல்லுயிரால் செங்கோல் நிமிர்த்தினான். நீதி கேட்பவனும் நீதி சொல்பவனும் அச்சமற்றவர்களாய் பாரபட்சமற்றவர்களாய் வாழ்ந்த நாடு இது. எனவேதான் ஓர் பசு சமர்ப்பித்த மனுவிற்கு கூட மனு நீதி கிடைத்தது. பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட் என்றால் பசு அப்பீலுக்கா போயிருக்கும். கன்றின் உயிரும் காவலன் உயிரும் ஒன்றென கருதிய நாடு இது. அதர்மத்தை எதிர்த்து புறப்படும் பொழுது அன்பும் பாசமும் நம்மை தடுக்கும். எதிரில் இருக்கும் உறவுகளைக் கண்டு விஜயன் தன் காண்டீபத்தை நழுவ விட்டான். அவனை ஆட்டி படைத்தது பாசம். பாசத்தால் விளைந்த ஒரு நொடி சுயநலம், யான் என்ற ஒரு நிமிட மயக்கம், தர்மத்தினை கைவிட யோசனை சொல்லும் அச்சம். இந்த காட்சி நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு தருணத்தில் வரும். இது அறுபட வேண்டும் என்பதே கீதை. உறவையே கருதி சிறுமை கொண்டு ஏதோ பிதற்றுகின்றாய். வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சத்தருக்குடை நீசர்களின்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரர்தம் செய்யலாம் பேடிமயகற்று நம் பெருமையை மறந்திடேல் என பார்த்தனுக்கு கண்ணன் உரைத்ததை சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்திற்கு உரைத்தான். அச்சம் பற்றினால் பேடிமைக்கு ஆட்படுவோம். பேடிமை ஆட்கொண்டால் பெருமையை மறப்போம். பெருமையை மறந்தால் அடிமைகளாவோம். தர்மத்தினை நிலைநிறுத்த புரியும் போரில் எவர் வீழினும் ஸ்தித பிரஜர்கள் அதை பற்றி கவலை கொள்வதில்லை. அத்தகைய தவப்புதல்வர்களை பெற்ற தாய்மாரை புறநானூறு அடையாளம் காட்டுகிறது. போர்ப்புறம் கொடுத்தான் மகனில் அவன் பாலுண்ட மார்பகங்களை அறுப்பேன் என பேசினாள் அத்தாய். வீரரை பெறாத மேன்மை தீர் மங்கையை ஊரவர் மலடி என்று உரைத்திடு நாடியது. கார்கில் போரில் உயிர் துறந்த சரவணனின் தாயாரிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். ஒரே மகனான சரவணனை போரில் இழந்துவிட்ட உங்கள் மனநிலை எப்படி என்று கேட்ட பொழுது, இந்தியாவை காப்பாற்ற போருக்கு மற்றொரு மகனை கொடுக்க முடியவில்லையே என வருந்தினாள் அத்தாய். வீமன் திரளும் அவருக்கு இளைய விஜயன் திரளும் விளங்கி நின்ற சேம மணிப்பூன் திருநாடு இது. 1971 இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் லோங்கேவால் என்னும் இடத்தில் பாகிஸ்தான் இந்தியா மீது திடீர் தாக்குதல் நடத்துகிறது. அப்போது முன்னிரவு. அந்த எல்லையில் இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் வெறும் 149 பேர் மட்டுமே. இரவு முழுதும் போராடினாலும் ஒரு வீரன் கூட உயிர் மிஞ்ச முடியாது. எனினும் விடியும் வரை போராடினால் இந்திய விமானப்படைக்கு தகவல் கிடைத்து எப்படியேனும் எல்லையை காத்து விடலாம். இந்த சோதனை வந்த பொழுது 149 வீரர்களும் ஏகமனதாக வீரப்போரிட்டனர். மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் வெகு சிலரை தவிர்த்து பல பேர் வீரமரணம் எய்தினர். காலையில் விமானப்படை வந்து பாகிஸ்தானிய அதர்ம போரை அடக்கியது. இவ்வீரர்கள் வாழும் வரை போராடவில்லை, சாகும் வரை போராடினார்கள். வாழ்தல் வேண்டி போராடவில்லை, வாழ்விக்க வேண்டி போராடினார்கள். காப்பியமும் புராணமும் இலக்கியமும் வீரத்தினை போற்றியது கத்தி பிடித்தவர்களை கருதி மட்டுமல்ல, சத்திய வழி நடந்தாரையும் பக்தியில் சிறந்த அடியாரையும் சேர்த்துத்தான். கற்றுணை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேசவும் கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேச வைத்தது வீரம் நிறைந்த பக்தி. சிலுவை சுமந்த இயேசுவும் மெக்கா முதல் மதினா வரை நடந்த நபிகளும் வீரம் நிறைந்த பக்திக்கு சாட்சி. மாளிகை துறந்து மயான பூமியில் வாழ்ந்தாலும் ஆவி துறந்த மகன் அனாதை பிணம் ஆனாலும் சத்திய வழி துறக்காத உத்தமனாய் ஹரிச்சந்திரன், அவன் வழி பின்பற்றிய அண்ணல் காந்தி. நீதிக்கும் தர்மத்திற்கும் பக்திக்கும் வயது கிடையாது. இத்தகைய பெருமை வாய்ந்த நாடு நம் நாடு. ஆனால் இன்று தெற்கே சிங்களம், மேற்கே பாகிஸ்தான், எல்லா திசைகளிலும் சீனம், உள்நாட்டில் ஊழல், தீவிரவாதம். இதற்கிடையே அச்சமின்றி குண்டு துளைக்காத அறையில் இருந்து பிரதமரின் சுதந்திர தின உரை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அன்று, அரசியல் பிழைப்பு செய்வோர்க்கு அறம் வெறும் கூத்தாகும் இன்று. இந்த நிலை ஏன்? மக்களின் மறதி, அச்சம். அதனை நன்கு புரிந்து கொண்ட நமது அரசியல்வாதிகள் தீங்கு தடுக்கும் திறமிலரானோம். அச்சத்தால் அறநற்று போனோம். ராணுவ வீரனின் தலையை வெட்டினால் அது தெரிந்துதானே ராணுவத்தில் சேர்ந்தார்கள் எனும் மந்திரி பேச்சை மறப்போம். இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சீன ராணுவம் சுற்றுலா வந்தது என சோம்பி கிடப்போம். நீர்மூழ்கி கப்பல் வெடித்தது ஏன் எனும் உண்மையை மறைப்போம். நாணயத்தின் மதிப்பை, இந்திய நாணயத்தின் மதிப்பை கவலையேதுமின்றி குறைப்போம். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி இறைப்போம். பின் சுவிஸ் வங்கியில் சுயநலமாய் பணத்தை நிறைப்போம். போதும், போதும். இந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை கணமே கிழிப்போம். சும்மா வரவில்லை சுதந்திரம் என ஒன்று கூடி நினைப்போம். வந்தே மாதரம் எனும் மந்திரத்தை மீண்டும் ஒன்று கூடி உரைப்போம். யார் வருவீர்? தேசமே நலிவோடு தேய்ந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க. சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்பவன் மகிழ்க. படைமுகத்தீரந்து பதம் பெற விரும்பா கடைபடுமாக்கள் என் கண்முன் இல்லாதீர். மக்களாய் பிறந்தோன் மடிவது திண்ணம். தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயன வாழ்வோன் நமரிங்குளரோ. ஊரவர் துயரில் உருகுவோர் இருமின், சோர நெஞ்சிலா தூயவர் இருமின், வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின், பாவியர் குருதியை பருகுவோர் இருமின், நெஞ்சக் குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம். வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிலேம், வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிலேம். இனி அச்சம் தவிர் எழு ஆண்மை தவறேல். வந்தே மாதரம்.
சிம்ஹாஞ்சனா, ரொம்ப சிறப்பான பேச்சு. அச்சம் உடையா இருக்கு அப்படின்றதுல நான் ஒரே ஒரு இவ்வளவு தூரம் ஆழமாக பேசியதுனால ஒரு பேச்சாளன் அப்படின்ற முறையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் தான் திருக்குறளுக்கு சொற்களின் வாயிலாக பொருள்களை தேடுவார்கள். ஆனால் நீங்கள் பேசிய உரை, வள்ளுவர் பேசிய அந்த பொருள் தளத்திலிருந்து நீங்கள் சொற்களை பார்த்திருக்கிறீர்கள். ரொம்ப ஆழமான உரை. இந்த அரங்கம் அவருக்கு ரொம்ப பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடுவர்களுக்கான மதிப்பீடுகள். மணிப்பிரவாள நடை என்பார்கள், அப்படி ஒரு தங்கு தடை இன்றி எடுத்த குரலின் பொருளிலிருந்து சற்றும் மாறுபடாமல் அந்த குரலிலேயே தங்கியிருந்தது உன் மொத்த கவனமும். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த குரலையும் அதை சார்ந்த பொருளாகவுமே வெளிவந்தன. மெய் சிலிர்த்தது உன் பேச்சை கேட்ட பொழுது. வேப்ப மரத்தின் உச்சியிலே பேயொன்று ஆடுதென்று விளையாடும் வயதிலே சொல்லி வைப்பார்கள், உன் வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பார்கள் என்பார்கள். அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேச, பயப்படுறவனுக்கு ஒவ்வொரு நொடியுமே சாவு, பயப்படாமல் இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு முறை தான் சாவு. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே உனக்கு வந்து பயத்தை ஊட்டி வைத்தார்கள் என்றால் உன்னுடைய வீரம் தொலைந்து போகும். அதே போல நல்ல விஷயங்களை சொல்லி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வந்தவர்களை மறக்காது இருக்க வேண்டும். அப்படி நீ அவர்களை மறந்தால் உனக்கு என்ன நிலை வாய்த்தும் உனக்கு அதனால் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு அற்புதமான குரலை ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சிம்ஹாஞ்சனா. நிஜமாவே ஒரு சிம்மாசனத்தில் தான் உட்காந்துருக்கீங்க சிம்ஹாஞ்சனா. மனா சார், நீங்கள் சொல்லுங்கள். அர்த்தம் புரிந்த தலைப்போட ரொம்ப மிகுந்த ஆவேசத்தோட ஒரு எழுச்சியோட பேசியிருக்கீங்க. ரொம்ப அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் வந்து முழுக்க பாரதியுடைய பாடல்களை இவ்வளவு ஒரு எழுச்சியோட இந்த பேச்சில் வந்து அங்கங்கே பயன்படுத்தியிருக்கீங்க. இது கண்ணகியிலிருந்து ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் வந்து நடப்பு கால அரசியல் இருக்குல்ல, குறிப்பிட்ட இப்போ இன்றைய நிலவக்கூடிய ஊழல் வரைக்கும் அதை வந்து எதிர்த்து ஒரு ஆவேசமாக ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையை வந்து நீங்கள் அந்த பேச்சில் உருவாக்கியிருக்கீங்க. இந்த உணர்வுக்கு வந்து ரொம்ப இந்த உணர்வை வந்து போற்ற வேண்டியிருக்கு. இந்த உணர்வுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது, இப்படிலாம் நாங்கள்லாம் பேசுனதில்லை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு அச்சம் ஏற்படுது பேச்சாளர்களுக்கு. இப்போ பெரிய போட்டி கடை போட்டால் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வால்மார்ட்டை கட்டு பயந்த மாதிரி நாங்கள் பயப்படுறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, இந்த தலைப்பில் பேசுறது கஷ்டம். ஏன்னா மற்ற தலைப்புகளில் கூட கொஞ்சம் ஒரு லேசாவது புரிஞ்சிடும், இது ஜென்மத்துக்கும் புரியாது. அச்சமுடையாருக்கு அரண் இல்லைன்னா இது எந்த வகையில் சேர்றது, தலைப்பு அதிகாரத்தை எங்கே போய் தேடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அச்சம் இருக்கும். சில பேர் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே ஃபெயில்னு கண்டுபிடிப்பாங்க, ரிசல்ட்டெல்லாம் வர வேண்டியதில்லை, கண்டளவே தோற்றான் உயிருங்கிற மாதிரி பார்த்தோன்னே போயிடுவான். ஆனால் நீங்கள் அதை சொன்னது அதே மாதிரி, இந்த புகழ்கொள்ளின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க. ரொம்ப பூச்சிக்கொல்லி தான் இத்தனால கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த புகழ்கொள்ளிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வந்தது, அது அந்த உச்சத்தினில் இருக்கிற போது எப்படி அது மறதி ஏற்படுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொன்று ஒரு கம்பீரம் இருந்தது பேச்சில், அது ரொம்ப இதுதான். இப்போ பேசுகிற பேச்சாளர்கள் பேசுகிறவங்க எல்லோரும் என்ன நினைக்கணும்னா, எங்கனுக்குள்ளே நமக்கு பயம் வருமோ அதை தவிர்க்கிறதுக்கு அந்த அச்சமில்லை அச்சமில்லைங்கிறத சொல்கிற போது எல்லாருக்குமே அது போயிடணும். சில பேர் கூட கூப்பிட்டு போய் நம்மளை பயமுறுத்தியே கூப்பிட்டுருவாங்க, அது ஒரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேசணும், விருதுகள் பெறணும். வாழ்த்துக்கள். அடுத்த பேச்சாளர்.